இது எங்கள் வீட்டு விழா அப்படின்னு சொல்லலாம். என்ன நம்ம சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறதில்ல, நான் எடுத்து வளர்த்துன குழந்தை கார்த்தி. நான் சென்னைக்கு சினிமாவில் நடிக்க வந்த அப்போ தான் கார்த்தி பிறந்தாப்புல, அதை வச்சு கணக்கு போட்டுறாதீங்க. ஒரு வயசை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவருடைய கெரியர் வந்து ரொம்ப வித்தியாசமான, அதாவது வெற்றிகரமான வசூல் ரீதியான ஒரு கதாநாயகனாக இருந்துட்டு அதே சமயத்தில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடிச்சுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வசூலையும் தக்க வச்சுட்டு விதவிதமான கதாபாத்திரங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கையில் நடிக்கலாம், ஆனால் ஒரு ஹீரோவாக இருக்கையில் அப்படி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து கார்த்தி அழகாக அருமையாக பண்ணிட்டுருக்காரு. இந்த படத்தினுடைய டீமு ரொம்ப நல்ல டீம். ராஜமுருகன், நான் பெரிய சமூக சிந்தனை உள்ள ஒரு இயக்குனர், அவர் இயக்கத்தில் நடிக்கிறாரு. எஸ்ஆர் பிரபு, அவரெல்லாம் இது மாதிரி தான் குழந்தை தான் எனக்கு. எஸ்ஆர் பிரபுலாம் வந்து சினிமாவை பற்றி அவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. நான் பொதுவாக எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், தயாரிப்பாளர்களுக்கு நான் சொல்கிறது வந்து சினிமாவினுடைய வியாபாரத்தன்மையை கரைச்சி குடிச்சிட்டு வந்து சினிமாவில் இறங்குங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். அந்த வகையில் எஸ்ஆர் பிரபு வந்து ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்கார். இப்படி ஒரு நல்ல டீம் சேர்ந்துருக்குது. இந்த ஜப்பான் படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நடிகர் 16 வருஷத்தில் 25 படம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சாதனை கிடையாது. ஆனால் 25 படமுமே தரமான படங்கள் கொடுத்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 80-90% ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற நடிகர்களில் வந்து கார்த்தியனாகவும் ஒருத்தர். அதாவது வசூல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தரமான படங்களை வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பிகினிங் ஸ்டேஜ் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு ரெண்டு அண்ணன்கள் இருக்காங்கன்னா அது வந்து சூரிய அண்ணாவும் கார்த்தி அண்ணாவும் தான். எப்படி சிவகுமார் அண்ணா, சிவகுமார் சார் வந்து அப்பாவுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகும்போது பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தாரோ அந்த மாதிரி எனக்கு எல்லா வகையிலையும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து கார்த்தி அண்ணாவும் சூரிய அண்ணாவும் தான். ஸோ அதுக்கு வந்து அவங்க ஃபேமிலிக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜப்பான் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி சினிமாவில் வந்து கண்டென்ட் இஸ் கிங் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. இதை முதல்ல ப்ரூவ் பண்ண கம்பெனி வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், நான் சுல்தான் டேரக்டர் பாக்யராஜ்கண்ணன். கார்த்தி சாரோட 25th ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வித்தியாசமான ட்ரை பண்ணுறாரு. ஸோ இன்னைக்கு ஜப்பானோடைய ட்ரெயிலர், ஸோ அவருக்கும் அந்த ஜப்பான் டீம் என்ற வாழ்த்து. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.